ஏண்டி இப்படி வெள்ளிக்கிழமை அதுவுமா சாயங்கால நேரத்துல தூங்காதே தூங்காதன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், சொன்னா கேட்க மாட்டியே? நீங்க பாத்து பார்த்துதான் ரொம்ப கொட்டி கிடக்குது. ஆமாண்டி, இப்படி எது தேத்து பேசி நல்லா பழகிட்டேன். இதுக்குத்தான் உன் புருஷன் உங்ககிட்ட வாழாம இங்க விட்டு வச்சிருக்கான். என்ன இருந்தாலும் அம்மாவை எதிர்த்து பேசலாமா? நீ உங்க அப்பா கிட்ட ரொம்ப ஒழுங்கா நடந்துட்டு இருக்கியோ? சரிதான், ஒரு போட்டோல கூட நீ ஒழுங்கா சிரிக்கவே இல்ல. பாரு பாருங்க. இனி கொஞ்ச நாள் போன நான் யார் முகத்திலுமே மிழிக்க முடியாது. ஏன், என்னாச்சு? உங்களுக்கு புரியுற மாதிரிதான் சொல்லமா. அப்படியா, அதுக்கு ஒரு வழி பண்றேன். ஏன்னா நாம கல்யாணம் பண்றது கொஞ்சம் நாளாகும். நீங்க சொல்ற வழிதான் நான் கேட்டாவணும். இங்க பாரு, ஏதா இருந்தா நான் உன் நல்லதுக்கு தான் சொல்வேன். நீ வா வாண்ணா. ஏண்டி இப்பதான் வேலை முடிஞ்சதா? ஆமா. ஏண்டி போய் சொல்ற? அப்படிதான் வச்சுக்கே பார், ஒழுங்கா இரு. அதுதான் எப்பவும் நல்லது, தெரியுதா? நீ சொல்ற, உன்னை பார்த்தாலே தெரியுது. வாய மூடு. மீரா, 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 எதுக்குடி உனக்கு? சொல்லுடி, வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு சிங்கம் அடிச்சுட்டு போறது எதுக்கு தானா? கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு எதுக்குடி? சொல்லுடி, நீ பாவி, உன்னை என்ன பண்ணலாம்? பாடி வெளியே. அவளை ஏன் அடிச்ச? தப்புதான். காக்கடைய குத்தகைக்கு வாங்கிட்டு அதுல பொருள்ற பள்ளி அடிக்கிறதுல என்ன லாபம்? உன் தங்க உன்னை மாமனாக்க போற. அப்பாண்டா பழி சுமத்தி உத்தமையாக பாக்குறியா? ரமணி, நான் உத்தமையாகணும்னு பாக்கல, அவ உத்தமையா இருக்கணும்னு பாக்குறேன். ஏண்டி மீரா, அது சொல்றது உண்மையா? நீங்க சொல்லப்பா, உன் மருமகள ஒரு பொண்ணு கெட்டு போயிட்டான்னு நிரூபிக்கிறது ரொம்ப சுலபம், அவ கெட்டு போகலையே நிரூபிக்கிறது அவளுக்கே கஷ்டம். கேட்டு பாரு, அருமை தங்கையோட யோகிதையே. அளவுக்கு நம்ம குடும்பத்து மேல இருக்கிற பொறுப்பு என்னன்னு புரியாம பேசாதரா? அப்படியே வந்து குடும்பத்து மேல பாசமும் பொறுப்பு உள்ளவளா இருந்தா பசியும் பட்டினியுமா கஷ்டப்பட்டமே, அப்ப ஏன் பரங்காசு கொடுத்து உழவுல? ராமசத்த கையோட அவ அப்பா வந்தாரா இல்லையா? பணம் வேணுமான்னு கேட்கல, அப்ப இவ ஏன் வேணும்னு சொன்னா? நாம அதை அனுபவிக்க கூடாதுங்கிற கெட்ட எண்ணம். எனக்கும் வேலை கிடைக்க போகுது. இவன் படிச்சவன் தானே, என்ன பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. என்ன என் தலைவிதி? ஏய், ஏண்டி என் வயித்துல வந்து பிறந்த? எங்கேயாவது செத்து தொலைஞ்சிருக்க கூடாது? ரிப்பன் வாங்குறேன், பவுடர் வாங்குறேன்னா இப்ப மானத்தையே வாங்கிட்டாரான்னு கேள்றி. நான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப நீங்களே கேளுங்க, எல்லாத்தையும் கேளுங்க. அம்மானு இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறாளே, என்ன ஏதுன்னு நீயே கேளுமா? கொஞ்சம் கேளுமா? நீங்க தான் ரமணியா? ஆமா. இன்னைக்கு எம்டி வர மாட்டாரு, உங்களை வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு. அட்ரஸ் தெரியாத? இருங்க. தேங்க்யூ. எ
என்ன வேணும்? ஐயா இருக்கறா? ஐயா வருவார். அணுவ பத்தி ஏன் விசாரிக்கலன்னு நினைக்கிறியா? அவளை பத்தி நான் விசாரிக்கலன்னாலும் கூட அவ எப்பவும் என் நெஞ்சில நிறைஞ்சிருக்கா. அதோப்பா, அவ சின்ன வயசுல டான்ஸ் கத்துக்கும் போது அவ பூஜைக்காக வாங்கினது. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் அவ ஆசைக்காக வாங்கினது. இதோ பார், அவள் நடந்து வந்த காலங்கள், இதெல்லாம் அவ விளையாடினது. வா உள்ள. இதெல்லாம் அவளோட தான். பாத்தியாடா, அணுவோட அந்தஸ்து இங்கே உள்ள ஒவ்வொரு துரும்பும் அணுவோடது. கணவன் விட்டு போன கடமைகளை செய்ய கஷ்டப்படவிடாவ. அணுவைய மகன் சொல்றதுக்கு பெருமைப்படண்டா. ராஸ்கர், அவளையாட அடிச்சே. சுண்டு விரல் அளவு கூட இல்ல, நீ மகளை அடிச்சே. எழுந்திரு. உனக்கு சின்ன வயசு, உலகம் தெரியாத பையன். நீ போ. தம்பி, நாளைக்கு என்ன ஆபீஸ்ல வந்து பாரு. முதலாளி ராஜேந்திரன், அந்த பக்கம் போய் பாருங்க. முதலாளி ராஜேந்திரன் போயிட்டார? போயிட்டாரு. என்னடா ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஒண்ணு ஒண்ணு, ஒரு சின்ன விஷயம் சொல்லுடா. கமான், நான் ஒரு பொண்ணுகிட்ட பழகினேன். அதுக்கு என்ன வருத்தப்படுற? அதுக்கு இல்ல. பின்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றாடா? இல்ல,
இப்ப பிரெக்னண்டா இருக்கா என்ன செய்யறதுன்னு தெரியல. இதுக்கு ஏண்டா வருத்தப்படுற? நம்ம மோகன் இருக்கானே மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், அவன்கிட்ட சொன்னா ஏதா பில்ஸ் கொடுக்குறான். இந்த மேட்டர் ஆரம்பிக்கும் போதே நினைச்சேன் இது உனக்கு இல்ல எனக்காகத்தான். நீ கொஞ்சம் அவசரப்பட்ட வீரவன், நான் தான்டா கட்டிக்க போறேன் போன். நீ அடிச்சதுனால இல்ல, நான் ஏற்கனவே முடிவு பண்ணதுனால.